Hello, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் யூரினரி பிளாடரோட அனாட்டமி பார்க்கலாம். ஸோ யூரினரி பிளாடரோட அனாட்டமியில் இன்ட்ரோடக்ஷனும் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் மட்டும் இந்த வீடியோலையும், நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபர்தர் டாபிக்ஸ் ஆஃப் யூரினரி பிளாடர் நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூரினரி பிளாடர் அப்படின்னு பார்க்குறப்போ இட் இஸ் அ மஸ்குலர் ரிசர்வியர் ஆஃப் யூரின். ஸோ இட் இஸ் மேடப் ஆஃப் மசில். மசில்னால மேடாயிருக்க ஒரு ஆர்கன். இட் இஸ் அ ரிசர்வியர் ஆஃப் யூரின் அப்படின்னா யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ஆர்கன். ஸோ கிட்னியில் வந்து யூரின் ப்ரொடியூஸ் ஆகி ரைட் அண்ட் லெஃப்ட் யூரைட்டஸ் மூலியமாக வந்து யூரினரி பிளாடருக்கு வந்து அது பாஸ் ஆகும். ஸோ யூரினரி பிளாடர் வந்து அந்த யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இட் லைஸ் இன் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த பெல்விக் கேவிட்டி. ஸோ அப்டமல் கேவிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரீஜனை தான் நம்ம வந்து பெல்விக் கேவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பெல்விக் கேவிட்டியில் ஆன்டீரியர் பார்ட்டில் தான் வந்து இந்த யூரினரி பிளாடர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. த டெட்ரூசர் மசில் ஆஃப் த யூரினரி பிளாடர் இஸ் அரேஞ்ச் இன் வேர்ல்ஸ் அண்ட் ஸ்பைரல்ஸ் விச் இஸ் அடாப்டட் ஃபார் த மாஸ் கான்ட்ராக்ஷன் ரேதர் தேன் பெரிஸ்டால்சிஸ். ஸோ இதில் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, டெட்ரூசர் அப்படிங்கிற ஒரு மசில்னால தான் யூரினரி பிளாடரோட வால் வந்து மேடாயிருக்கு. ஓகேவா, அந்த டெட்ரூசர் மசில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பைரல் மாதிரி வேர்ல்ஸ் மாதிரி இருக்கும். ஹோலாக யூரின் வந்து யூரினரி பிளாடரில் ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த ஹோலாகவே அந்த ஸ்பைரல் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹோலாக கான்ட்ராக்ட் ஆகிறதுனால யூரின் வந்து ஈஸியாக புஷ் அவுட் ஆகுது. ஸோ யூரின் வந்து ஈஸியாக வெளியில் தள்ளப்படுது. ஸோ டெட்ரூசர் மசில் ஆஃப் த யூரினரி பிளாடர் இஸ் அரேஞ்ச் இன் வேர்ல்ஸ் அண்ட் ஸ்பைரல்ஸ் விச் இஸ் அடாப்டட் ஃபார் மாஸ் கான்ட்ராக்ஷன் ரேதர் தேன் பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிறது அந்த ஜிஐடியில் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸை தான் நம்ம பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹோலாக வந்து கான்ட்ராக்ட் பண்ணி அதை வெளியில் புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் யூரினரி பிளாடர் இருக்குது. ஓகே, நவ் கம்மிங் டு த சைஸ், ஷேப் அண்ட் பொசிஷன். ஸோ சைஸ், ஷேப் அண்ட் பொசிஷன் எல்லாமே வந்து இட் வேரிஸ் அக்கார்டிங் டு த அமௌண்ட் ஆஃப் யூரின் இன் இட். சைஸ், ஷேப் அண்ட் பொசிஷன் மூணுமே வந்து அக்கார்டிங் டு த அமௌண்ட் ஆஃப் யூரின் ப்ரெசன்ட் இன்னெட் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ எவ்வளோ யூரின் அதுக்குள்ளே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட சைஸு, ஷேப்பு, அதோட பொசிஷன் எல்லாமே மாறும். ஒருவேளை அது எம்டியாக இருந்துச்சு, யூரின் இல்லை அப்படின்னா அது வந்து பெல்விக் கேவிட்டிக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை யூரினரி பிளாடர் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போகும். மேலே எங்கே போகும் அப்படின்னா அப்டாமினல் கேவிட்டிக்கு போகும். இட் கேன் ரீச் அப் டு த அம்ப்ளிகஸ். அம்ப்ளிகஸ் வரைக்குமே ரீச் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சைஸ், ஷேப் அண்ட் பொசிஷன். சைஸ் வந்து அக்கார்டிங் டு த அமௌண்ட் ஆஃப் யூரின் இட் வேரிஸ். ரெண்டாவது, எம்டியாக இருந்துச்சுன்னா பெல்விக் கேவிட்டிக்குள்ளே இருக்கும், ஆனால் அது வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்டாமினல் கேவிட்டிக்கு போகும். அதுவும் அம்ப்ளிகஸ் வரைக்குமே அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போகும். ஸோ யூரினரி பிளாடரோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாடலில் யூரினரி பிளாடர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அனாட்டமிக்கல் பொசிஷன் டு ஹோல்ட் த யூரினரி பிளாடர். ஸோ இதுதான் வந்து அப்பெக்ஸ். ஓகேவா, இது அப்பெக்ஸ் வந்து ஃபார்வர்டில் இருக்கணும், பேஸ் வந்து போஸ்டீரியரில் இருக்கணும், பேக்கில் இருக்கணும். இதுதான் வந்து நெக்கு. திஸ் இஸ் த நெக் ஆஃப் த யூரினரி பிளாடர். அது வந்து கீழே இருக்கணும், டவுன்வர்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும் இன் அனாட்டமிக்கல் பொசிஷன். ஸோ இதில் பார்க்குறப்போ என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணி படிப்போம். ஒன்று வந்து யூரினரி பிளாடர் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும். அதே மாதிரி யூரினரி பிளாடர் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, யூரின் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூரினரி பிளாடரோட ஷேப் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி படிப்போம். ஃபஸ்ட்டு வந்து யூரினரி பிளாடர் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப் தான் நான் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அன் எம்டி யூரினரி பிளாடர். ஸோ இதில் பார்க்குறப்போ என்னென்ன இருக்கும்னா ஒரு அப்பெக்ஸ் இருக்கும், ஒரு பேஸ் இருக்கும், ஒரு நெக் இருக்கும், அதே மாதிரி மூணு சர்ஃபேஸ் இருக்கும். ஒன்று வந்து ரைட் சைடில் இருக்கிற இன்ஃப்ரோலேட்ரல் சர்ஃபேஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்ஃப்ரோலேட்ரல் சர்ஃபேஸ், மேலே இருக்கிறது இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ இது வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸ்ன்னு மூணு சர்ஃபேஸ். ஒன் இஸ் ரைட் இன்ஃப்ரோலேட்ரல் சர்ஃபேஸ், லெஃப்ட் இன்ஃப்ரோலேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் சுப்பீரியர் சர்ஃபேஸ்னு மூணு சர்ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி பார்டர்ஸ் வந்து நாலு பார்டர்ஸ் இருக்கும். நாலு பார்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்படி இருக்கா, இதுதான் ஆன்டீரியர், இது வந்து போஸ்டீரியர். ஸோ ஆன்டீரியரில் இருக்கிற இந்த பிளாக் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது இதுதான் வந்து ஆன்டீரியர் பார்டர். ஸோ திஸ் இஸ் த ஆன்டீரியர் பார்டர். ரெண்டு லேட்ரல் சர்ஃபேஸ் இருக்கா, இந்த ரெண்டு லேட்ரல் சர்ஃபேஸ்க்கும் மேலே இருக்கிற இந்த பார்டர்ஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் லேட்ரல் பார்டர். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் லேட்ரல் பார்டர். ஸோ மூணு பார்டர் ஆயிடுச்சா. ஸோ இந்த பேஸுக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு பார்டரை தான் நம்ம வந்து போஸ்டீரியர் பார்டர்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் ஃபோர் பார்டர்ஸ். ஒன் இஸ் ஆன்டீரியர் பார்டர், அனதர் ஒன் இஸ் டூ லேட்ரல் பார்டர்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் லேட்ரல் பார்டர்ஸ், அனதர் ஒன் இஸ் த
போஸ்டீரியர் பார்டர். ஸோ இந்த மாதிரி ஃபோர் பார்டர்ஸ் வந்து இதில் பிரசன்ட் ஆயிருக்கு. இதில் பார்த்தோன்னா யூரினரி பிளாடர் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும், இதில் ஒரு அப்பெக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், விச் இஸ் டைரக்டட் ஃபார்வர்ட், முன்னாடி டைரக்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் டைரக்டட் ஃபார்வர்ட். ஒரு பேஸ் இருக்கும், பேஸை நம்ம வந்து ஃபண்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ் வந்து பேக்வேர்டாக இருக்கும், இட் இஸ் டைரக்டட் பேக்வேர்ட், அப்பெக்ஸ் இஸ் டைரக்டட் ஃபார்வர்ட். நெக்கு, நெக்கு வந்து இந்த லோவஸ்ட் பார்ட் அண்ட் மோஸ்ட் ஃபிக்ஸ்டு பார்ட். ஸோ யூரினரி பிளாடர் வந்து ஃபுல்லானாலும் சரி எம்டியாக இருந்தாலும் சரி இந்த நெக்கு வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக அதே பொசிஷனில் ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். தென் த்ரீ சர்ஃபேசஸ், ஒன் இஸ் சுப்பீரியர் சர்ஃபேஸ், இதுதான் இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ். இது வந்து ரைட் இன்ஃப்ரோ இன்ஃபீரியராகவும் இருக்கும், லேட்ரலாகவும் இருக்கும். ஸோ அது ரைட் இன்ஃப்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ், லெஃப்ட் இன்ஃப்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ்னு ரெண்டு சர்ஃபேஸ். நாலு பார்டர்ஸ் இருக்குது, டூ லேட்ரல் பார்டர்ஸ், மேலே இருக்கக்கூடிய இந்த லேட்ரல் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பார்டர்ஸ் தான் வந்து டூ லேட்ரல் பார்டர்ஸ். ஒரே ஒரு ஆன்டீரியர் பார்டர், பின்னாடி இந்த பேஸுக்கு மேலே இருக்கிறது போஸ்டீரியர் பார்டர். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அண்ட் எம்டி பிளாடர் விச் இஸ் டெட்ராஹெட்ரல் இன் ஷேப். இப்போ வந்து ஃபுல் பிளாடர், ஃபுல் பிளாடர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவாய்டு இன் ஷேப்பில் இருக்கும். ஓவாய்டு அப்படின்னா எக்கு மாதிரி இருக்கும். ஸோ எக்கு நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பில் இருக்கும். இதோட அப்பெக்ஸ் வந்து டைரக்டட் அப்வர்ட் டுவர்ட்ஸ் அ அம்பிளிக்கஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யூரினல் பிளாடர் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா இட் வில் கோ அப் டு த அப்டமினல் கேவிட்டி இல்லையா. ஸோ அப்டமினல் கேவிட்டி வரைக்கும் போகும். ஸோ அதோட அப்பெக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு மேலே போகும். ஸோ டைரக்டட் அப்வர்ட் டுவர்ட்ஸ் அ அம்பிளிக்கஸ். நெக்ஸ்ட் வந்து நெக்கு, நெக்கு வந்து டைரக்டட் டவுன் எப்பவுமே அது வந்து டைரக்டா டவுன்வர்டாகவும் ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும். இதில் வந்து ரெண்டே ரெண்டு சர்ஃபேஸ் தான், ஒரு எக்குக்கு ரெண்டே ரெண்டு சர்ஃபேஸ் தான் இல்லையா, ஆன்டீரியர் சர்ஃபேஸ்னா போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த யூரினரி பிளாடர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரோடக்ஷன், சைஸ், ஷேப், பொசிஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த யூரினரி பிளாடர். வி வில் கண்டினியூ த டாபிக் ஆஃப் யூரினரி பிளாடர் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.